மனிதர்களை படித்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லைங்க, மனுஷனும் பீஸாவும் ஒன்று. இந்த பீஸா ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? ஸ்கொயர் பாக்ஸில் வரும். திறந்தீங்க வச்சுங்க, ரவுண்டாக இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ட்ரையாங்கிளாக இருக்கும். மனுஷனும் அப்படி தான், பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே வேறு மாதிரி இருப்பான். ஒவ்வொரு மனுஷனும் பீஸா மாதிரி தான். இந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் அதிகம். இன்பம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை, அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. இல்லைங்க, அப்போ டெலிவரி கரெக்டாக இருக்கு. அந்த காலத்தில் குழந்தைகள் அதிகம். என்னாச்சு? ஆமாங்க, யாரையாவது அந்த காலத்தில் உனக்கு எத்தனை குழந்தைனா யோசிப்பான். 2 இறந்துடுச்சு, இப்போ 15 இருக்குதுன்னுவான். பையங்க யாராவது குழந்தைங்க யாராவது காணா போனால் கூட தெரியாது சார். நைட்டு பாய் போட்டுட்டு ஒரு பாய் காலியாக இருந்தால் என்ன சின்னவனை காணணும், அப்போ தான் தேடுவானுங்க. அந்த காலத்தில் குழந்தைகள் இருந்தது, ஆனால் அது இன்பம். ஆனால் அதில் என்ன துன்பம் என்ன தெரியுமா? குழந்தைகளை எல்லாரையும் சரியாக வளர்க்க முடியாது, குழந்தைகளை எல்லாரும் சரியான கல்வி கொடுக்க முடியாது, அது துன்பம். அப்போ அந்த காலத்தில் கோவில் இருந்தது சார். நம்முடைய கோயில்கள் எப்படி தெரியுமா சார்? மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் எல்லாம் ஒரே கொடக்குள்ளே இருந்தது, அது இன்பம். ஆனால் கோவிலுக்குள்ளே சில ஜாதி மக்கள், பிற்படுத்த மக்கள் உள்ளேயே போகக்கூடாது என்ற விதிமுறை இருந்தது, அது துன்பம். மனைவிகளுடைய குரல்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க எப்படி அன்பாக இருக்காங்களா, இல்லை நம்மளை வந்து எப்போ வேணாலும் அடிப்பாங்களா, அந்த அளவு இருக்குது. சர்க்கஸுக்கு போனோம், நானும் என் ஒய்ஃபும். அங்கே சர்க்கஸில் ஒரு இது, ஒரு ஆளை என்ன பண்ணிட்டானுங்க சார், வட்டமான மரப்பலகையில் கட்டிட்டு அது மரப்பலகை சொல்லுது. நம்ம அந்த டேபிள்கிட்டேருந்து ஒரு அம்மா கண்ணில் கருப்பு துணி கட்டி ஒரு 10 கத்தி சொர்ரு சொர்ருன்னு போடுது. அந்த ஆள் மேலே படலை, எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டினேன், அத்தோட கம்முன்னு இருக்கணும், சும்மா விடல. நானே பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபுக்கிட்ட ஏதோ ஒரு 4 கம்பெனி சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும் நாட்டம், இந்த மாதிரி ஆபத்தான ஒரு பிளேயில் வந்து ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் உடனே, இல்லை இல்லை அது அவங்க ஒய்ஃப் இல்லை அப்படின்னு. எனக்கு ஈகோ என்னென்னா, நம்ம எவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் நம்ம சொல்கிறோம், இவன் நம்ப மாட்டுறான்னு தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறேங்க, அந்த பொம்பளை அந்த ஆளோட அது ஒய்ஃப் இல்லைங்க. எப்படி தெரியும் என்ன? ஒய்ஃபாக கண்டு இருந்தால் இந்நேரம் 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கணும். நல்ல காலம். நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், ஒன்றும் இல்லை சார். பிரச்சனை சொந்தக்காரன் பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போல்லாம் மெட்ராஸில் கல்யாண மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா சார், 10 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை மட்டும், 10 லட்சம் ரூபா. இது என்னென்னா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, முன்னெல்லாம் தமிழ் கல்யாணம் 3 நாள் நடக்கும் சார், 4 நாள் நடக்கும், 5 நாள் நடந்ததெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் சுருங்கி 2 நாள் ஆகி ஒரே நாள் தான் ரிசப்ஷன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதில் இந்த கல்யாண டைம் கூட பார்த்தீங்கன்னா, என் சொந்தக்காரன் பாதி பேர் விடிய காலம் 6-7 தான் வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபனோட துரத்தின்னு ஒன்று. என்னோட சொந்தக்காரன்லாம் மிடில் கிளாஸு. ஒரு போன மாதம் போன முகூர்த்த நாளில் ஒரு நாள் கல்யாணம் செங்கல்பட்டில், 6-7 டாக்ஸி எடுத்துகிட்டு போனாலே ட்ராவலிங்கே 1 ஹவர். அப்போ நான் 5 மணிக்கு கிளம்பணும், அப்படின்னா 4 மணிக்கு எழுந்துக்கணும், கரண்ட்டு போச்சு வீட்டில். 4 மணிக்கு எழுந்து என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், ஷேவ் பண்ணிக்கவா ஒரு மாதிரி இருக்கேன்னு. என் ஒய்ஃப் சொன்னான், வெளிச்சத்துலேயே நீ வெட்டிப்பீங்க, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கவா போகிறீங்க, கல்யாணம் பார்க்க தானே போகிறீங்க, வாங்க பரவாயில்லன்னா. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுக்கு சாபம் பாருங்கள், வெட்டிப்பீங்க அப்படின்னு. சார் தெரியாதனமா, அன்றைக்கி கரண்ட் இல்லாததுனால என்ன ஆகிடுச்சு, இன்றைக்காவது எங்கள் அப்பா கொடுத்த ஷர்ட்டு போட்டு வாங்கண்ணா, உயிரே போயிடுச்சு எனக்கு. எங்கள் மாமனார் டெல்லி போனாருங்க, எம்பிலாம் நினைக்காதீங்க, அவங்க ஆஃபீஸில் ஊருக்கு போயிட்டு வந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீஃபண்டு கொடுத்துருவாங்க காசு. டெல்லி போனவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்துன்னு வந்தார். மாப்பிள்ள உங்களுக்காக நான் கடகடையாக தேடி எடுத்தேன்னு. ஒன்றும் இல்லை, ஏன் தேடணும் கடகடையாக?
ரெடிமேட் ரெப்யூட்டட் மார்க்கெட்டு ஷர்ட் லூயி பிலிப்பு வேன் உசைனு அந்த மாதிரி போய் நம்பர் சொன்னால் சைஸ் சொன்னால் குத்துருவான். இந்த ஆள் நான் பண்ணிக்கிறார் சார், இந்த பிளாட்ஃபார்த்தில் பாலிகா பசாரில் பிளாட்ஃபார்த்தில் போட்டு வச்சுருப்பாங்களே அதில் போய் குழந்தைங்க போடுற ஒரு சட்டையை எனக்கு வாங்கிட்டு குத்துட்டாரு. நான் எப்படியோ ஒழிச்சு வச்சுருந்தேன், இன்றைக்கி மாட்டிக்கினேன். என் ஒய்ஃப் அதை எடு அதை தான் போடணுன்னா, சார் அநியாயம் போடுறேன் நானே ஒல்லி எனக்கு டைட்டாக இருக்குது சட்டு போடுறேன் போடுறேன் போட முடியல இன் பண்ண முடியல இப்படி பண்ண முடியல. அப்போ தான் நினச்சேன், சி பாவம் இந்த லேடிஸ்லாம் டைட்டாக ப்ளவுஸ் போடும்போது எவ்வளோ கவலை அவங்களுக்கு, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு நடக்க முடியல சார், சட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்தேன் சரியா. ஒரு 30 பேராத கல்யாண மண்டபத்தில் கேட்டுப்போம் உடம்பு சரியில்லையான்னு, நீட்ட முடியாது மடக்க முடியாது. காலங்காலையில் 6 மணிக்கு இறங்கணுன்னே டிஃபன் சாப்பிடுனா, 6 மணிக்கு எப்படி டிஃபன் சாப்பிட்றதுண்ணா, ஒய்ஃபை பார்க்கறது ஒய்ஃபு என்ன நான் சொன்னதான் சாப்பிடு வா போகலாம்னு டிஃபனுக்கு உட்காரன் சார், ஸ்வீட்டு இந்த பக்கத்துமா இருக்குது, ஸ்வீட்டை இப்படின்னு எடுக்க முடியாது ஏன்னா சட்டு கிழிஞ்சிடும், அதுக்காக இப்படின்னு போனேன். பக்கத்து இலக்காரன் அவன் ஸ்வீட் எடுக்கிறேன்னு, சார் உங்கள் ஸ்வீட்டு அங்கே இருக்குது அப்படின்னா. சாப்பிடும் போது சாதாரணமாக இப்படி தானே சாப்பிடுவோம், அன்றைக்கி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டேன், வேறு வழியில் கை தூக்க முடியாது. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சரியா, மேடைக்கு போய் விஷ் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளைக்கு தான் கை நீட்டினேன். இந்த சட்டு பிரச்சனையால் அப்படியே பொண்ணு பக்கம் போயிடுச்சு, டக்குன்னு என் ஒய்ஃபு என் கையை எடுத்து மாப்பிள்ளை கையில் தள்ளிட்டு அவ பிடிச்சிக்கிட்டான். வீட்டுக்கு வந்து அப்பா நம்ம கிழிஞ்சிது அப்பா முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை வரும் சார், எந்த பிரச்சனையும் வந்தாலும் சார். ஒன்றே ஒன்று, நிறைய பேர் நம்மக்கிட்ட தப்பாக நான் சொல்கிறோம், தமிழர்கள் அவர்கள் பண்பாடை கைவிட்டு விட்டார்கள்னு, சத்தியமாக கிடையாது. இந்த உலகத்தில் இன்னும் பண்பாட்டை கட்டி காப்பது என்பது தமிழர்கள் மட்டும்தான் என்பது தான் உண்மை. என்ன ஒன்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சார், தமிழ் பண்பாடு என்ன, பெரியவங்க உட்காந்துக்கும் போது சரிசமமாக உட்காரக்கூடாது அப்படிதானே, பெரியவங்க எதிர்க்க சரிசமமாக உட்காரக்கூடாது அதுதான் தமிழ் பண்பாடு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஒய்ஃபு எங்கள் அம்மா எதிர்க்க உட்கார்றதில்லை, அவங்க இருக்கிற இடத்துலையே இருக்க மாட்டான், அவங்க ஹாலுனால் இவன் ரூமு, அவள் ரூமுன்னா இவங்க ஹாலு. அம்மா வெளியில் சீரியல் பார்ப்பாங்க, ஒய்ஃப் வந்து ரூமில் சீரியல் பார்ப்பான். சீரியலில் வர மருமகளை அம்மா திட்டுவாங்க, சீரியலில் வர மாமியாரை ஒய்ஃபு திட்டுவான். ரெண்டுத்தையும் கேட்டு நம்ம ஒன்றும் நல்லா புத்தி சுவாதீனம் பண்ணாமல் இருக்கோம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். வந்த ஆரை வாட வைப்பது தமிழ்நாடு, இன்னும் நம்ம அப்படி தான் சார் இருக்கோம். நம் உங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ் சினிமாவில் நடிகைகள் பாதி பேருக்கு மேலே தமிழ்நாடே கிடையாது, நம்ம வாட வைக்கிறோம். இல்லைனா குஷ்புவே கோயில் கட்டணுங்க சார். நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, நீ ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்தது. இப்போ இங்கே பேசுகின்றவர்கள் அதையே மாற்றி பேசுகிறார்கள். ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சியை எப்போதுமே மனதில் வைத்து கொள்ளுங்கள். சார்லி சாப்ளின் உலக பெரும் நகைச்சுவை நடிகன், சார்லி சாப்ளின் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம், சார்லி சாப்ளின் பேசுகிறாரு, ஒரு ஜோக்கு சொன்னார். வெளிநாட்டில் எப்படின்னா ரசித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காருவாங்க. ஒரு ஜோக்கு சொல்கிறாரு, அரங்கமே எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்கார்ந்தது. சார் நம்ப மாட்டீங்க, அதே ஜோக்கை திருப்பி சொன்னார், அதே ஜோக்கை திருப்பி சொன்னார், பாதி அரங்கம் எழுந்து உட்கார்ந்து திருப்பி அதே ஜோக்கை மூணாவது முறை சொன்னார், கால்வாசி கூட எழுந்துக்கல, அதே ஜோக்கை நாலாவது வாட்டி சொன்னார், எவனும் எழுந்துக்கல. அப்போ சார்லி சாப்ளின் சொன்னாராம், மகிழ்ச்சி தரக்கூடிய நகைச்சுவை ஜோக்கை நான் ரெண்டாவது வாட்டி சொல்லும்போதே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஆனால் என்றைக்கோ நடந்த துன்பத்தை மட்டும் ஏன் நினச்சி நினச்சி பார்த்து துன்பப்படுறீங்க, துன்பத்தை மறந்து விடுங்கள், மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னாரு. உண்மையிலேயே நம்ம நிறைய பேருக்கு அதுதான் தேவை. முந்தானத்து நடந்தது, போன வருஷம் நடந்தது, அந்த துன்பத்தையே நினைக்கிற போதை விட மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு நினச்சிட்டா சார் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் சார், அன்பை புரிஞ்சுக்கணும், மற்றவங்களை மனிதர்களை படித்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லைங்க, மனுஷனும் பீஸாவும் ஒன்று. இந்த பீஸா ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி வரும், ஸ்கொயர் பாக்ஸில் வரும், திறந்தீங்க வச்சுங்க ரவுண்டாக இருக்கும், சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ட்ரையாங்கிளாக இருக்கும். மனுஷனும் அப்படி தான், பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே வேறு மாதிரி இருப்பான், ஒவ்வொரு மனுஷனும் பீசா மாதிரி தான். அதனால் மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்தைய காலத்தில்
அதிகமாக இருந்ததா, இன்றைய காலத்தில் அதிகமாக இருந்ததா? சரி, அன்னைய காலத்தினா ஔவையார் காலம்லாம் கிடையாது. 80க்கு முன்னாடி, 1980க்கு முன்னாடி என்பது அன்று, 1980லேருந்து இதுவரையும் இன்று. ஸோ இந்த ஒரு தலைப்பில் எங்கள் உங்கள் நகரத்தைச் சேர்ந்த பேச்சாளர்கள் திரு சஜாவுதீன், சுப்னா மகேஷ், ஜாஃபர் சாதி அன்று என்று பேசுகிறார்கள், திரு ஷாஜகான், மகேஸ்வரி, சிவராமலிங்கம் இன்று என்று பேசுகிறார்கள். இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் தனித்தனியாக அறிமுகப்படுத்த முடியாது, ஏன்னா உங்களுக்கு அவங்க ஏற்கனவே தெரியும். எனக்கு இப்போ தான் தெரியும். அவைக்கு மீண்டும் வணக்கம். ரொம்ப அற்புதமாக இந்த 6 பேரும் பேசுனாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் பேச்சாளர் மாதிரியே மிக அற்புதமாக தயாரித்து பேசிய அந்த 6 பேருக்கும் அவை சார்பிலே ஒரு கைத்தட்டல் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு மூணு பேச்சாளர் பிக்பாஸ் பற்றி பேசுனாங்க. ஒரு 6 மாதம் முன்னால் என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு தான் விஜய் டிவியில், அதாவது விஜய் டிவி புகழ்ன்னு அடிக்கடி சொல்கிறதுனால என் ஒய்ஃப் என்ன நினச்சிக்கிட்டா, நான் ஏதோ விஜய் டிவி சிஇஓன்னு நினச்சிக்கிறேன். உங்கள் விஜய் டிவியில் தான் எல்லோரையும் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போங்கன்னா. ஏன்னு போனுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா. எனக்கு என்னென்னா, திடீர்னு ஏன் இவன் இந்த டாபிக் எடுக்கிறான்னு இருந்தேன். அப்புறம் சொன்னால் உங்களுக்கு தான் கமலஹாசனும் தெரியுமேண்ணா. அதெல்லாம் சரி, பிக்பாஸுக்கு நான் ஏன் போனோன்னு அவர் சொன்னாங்க. போனீங்கன்னா நீங்கள் தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு அப்படின்னா, இவன் எதுக்கு நம்மளை இப்படி மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் ரொம்ப சோம்பேறி, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், காப்பி குடிச்சு டம்ளர் அப்படியே வைப்பேன், பேப்பர் படிச்சுட்டு அப்படியே போடுவேன், மடிச்சு வைக்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு தட்டிலே கை கழுவேன். அதனால் அவன் என்ன நினச்சா, எப்படியாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணி உள்ளே அமுச்சிடுறது. அங்கே போனால் நம்ம தான் பெருக்கணும், நம்ம தான் டாய்லெட்டு க்ளீன் பண்ணணும், சரியா? நம்ம தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கேமரா முன்னால் நின்று அழுகணும். இல்லை, சேரனே ஆனாலும் அதுதான் பண்ணணும். இவளுக்கு என்னன்னா, நம்ம உள்ளே அமுச்சிட்டு நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் சோஃபாவில் உட்காந்து சௌகரியமாக பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு. நான் ஏமாறல, ஆனால் என்ன ஆயிடுச்சிங்க, அதை ஆரம்பித்து 3 வாரம் திடீர்னு ஓடி வந்தா, நல்ல காலங்க நீங்கள் போகல பிக்பாஸுக்குன்னா. ஏன் அப்படின்னா, என்னங்க ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்கண்ணா. இல்லை, அப்போ தான் எனக்கு தோணுச்சு போயிருக்கலாமோன்னு. இல்லை இல்லை, தப்பாக நினைக்காதீங்க, நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் அவங்களே பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே சார். ஒரு நல்ல பட்டிமன்றத்தை இங்கே நமக்கு வாய்ப்பு அளித்த ரியாத் தமிழ்ச்சங்கத்துக்கு வணக்கம். ரெண்டு விஷயம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என் வணக்கத்தை சொல்லுகிறேன். வந்தது வந்துட்டீங்க. இந்த தீர்ப்புரை முடிஞ்ச உடனே அந்த ராஃபில் யாராவது வாங்கிட்டு போயிட போகிறீங்க, எப்பவுமே அது முக்கியம். அது உங்களுக்கு வர பரிசாக கூட இருக்கலாம், இருந்து பரிசு வாங்கி கொள்ளுங்கள். நம்முடைய சரவண பவனில் ஒரு அற்புதமாக ஹாட்டாக எல்லா டிஃபனும் இருக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக போங்க. மகிழ்ச்சி தான் முக்கியம். சரி, இந்த மகிழ்ச்சி முக்கியம். இதில் ஒன்று விஷயம், அன்றா இன்றா. இப்போ நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், என்ன சார், அன்னைய வாழ்க்கையிலையும் இன்னைய வாழ்க்கையிலையும் வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் நான் இருந்தது, துன்பமே இல்லையா? வாழ்க்கையில் இன்பம் துன்பம். அப்போ எந்த காலத்தில் துன்பம் குறைவாக இருந்ததோ அந்த காலம்தான் மகிழ்ச்சி அதிகமாக என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி தானே சார். அந்த காலத்தில் மகிழ்ச்சி இருந்தது, துன்பமும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கல்யாணமே சொந்தத்துலேயே தான் கொடுப்பான். அத்தை பையன், மாமா பையன், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு சொந்தத்துலேயே தான் கொடுப்பான், வெளியில் கொடுக்க மாட்டான். அது மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் என்ன துன்பம்னா, மாப்பிள்ளை முரடானா இருக்கான், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான், ஆனால் சொந்தம் விட்டு போடக்கூடாதுன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ குடும்பம் சீராயிடுது. அப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு துன்பம் சார். கல்யாணமே வீட்டிலே தான் சார் பண்ணுவாங்க, மண்டபம்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஒரு பெரிய வீட்டில் கல்யாணம், சமையல் வந்து எப்படி தெரியுமா, அந்த வீட்டில் இருக்கிற பெரிய பாட்டிங்க கிழவிங்களாம் இருக்குல்ல, அவங்களாம் தான் சமையல். எதுக்கு கல்யாணத்துக்கே, அந்த சமையலை சாப்பிட்றதுக்கு பயந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு போக மாட்டான். அப்போ இன்பமும் இருந்தது, துன்பமும் இருந்தது.
அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் அதிகம், இன்பம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. இல்லைங்க, அப்போ டெலிவரி கரெக்டாக இருக்கு. அந்த காலத்தில் குழந்தைகள் அதிகம். என்னாச்சு? ஆமாங்க, யாரையாவது அந்த காலத்தில் உனக்கு எத்தனை குழந்தைனா யோசிப்பான். 2 இறந்துடுச்சு, இப்போ 15 இருக்குதுன்னுவான். பையங்க யாராவது குழந்தைங்க யாராவது காணா போனால் கூட தெரியாது சார். நைட்டு பாய் போட்டுட்டு ஒரு பாய் காலியாக இருந்தால் என்ன சின்னவனை காணணும், அப்போ தான் தேடுவானுங்க. அந்த காலத்தில் குழந்தைகள் இருந்தது, ஆனால் அது இன்பம். ஆனால் அதில் என்ன துன்பம் என்ன தெரியுமா? குழந்தைகளை எல்லாரையும் சரியாக வளர்க்க முடியாது, குழந்தைகளை எல்லாரும் சரியான கல்வி கொடுக்க முடியாது, அது துன்பம். அப்போ அந்த காலத்தில் கோவில் இருந்தது சார். நம்முடைய கோயில்கள் எப்படி தெரியுமா சார்? மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் எல்லாம் ஒரே கொடக்குள்ள இருந்தது, அது இன்பம். ஆனால் கோவிலுக்குள்ளே சில ஜாதி மக்கள், பிற்படுத்த மக்கள் உள்ளேயே போகக்கூடாது என்ற விதிமுறை இருந்தது, அது துன்பம். ஆக அந்த காலத்தில் இன்பமும் இருந்தது, துன்பமும் இருந்தது. குழந்தைகள் அந்த காலத்திலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இவங்க சொன்னாங்களே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த காலத்தில் இருந்த குழந்தைகள் பம்பரம் விளையாடுறது, பல்லாங்குழி ஆடுறது, இந்த காலத்தில் அது இல்லை, அது வேறு விஷயம். அந்த காலத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்து குழந்தைகள் வெளி உலகம் தெரியாமலேயே இருந்தார். கிராமத்தை விட்டு வெளில போனால் திரும்பி வர தெரியாது, வெளி உலகம் தெரியாமல் இருந்தார்கள். ஆக குழந்தைகள் அந்த காலத்திலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள், ஆனால் வெளி உலகம் தெரியாமல் இருந்தார்கள். அந்த காலத்திலே விவசாயம் இந்தியாவில் இருந்தது, எந்த பொருளாக இருந்தாலும் அப்படி ஒரு விவசாயம் இருந்தது. ஆனால் அது இன்பம்தான். ஆனால் அதில் என்ன துன்பம் என்றால், விவசாய நிலங்கள் எல்லாமே ஒரு ஜமீன்தாருக்கோ பண்ணையாருக்கோ தான் இருந்ததே தவிர, விவசாயிகள் அடிமைகளாக அந்த காலத்திலே இருந்தார்கள். அந்த காலத்திலே பெண்களுக்கு அடக்கம் அதிகம். இவங்க சொன்னாங்களே, அந்த காலத்தில் பெண்கள் அடக்கம் அதிகம். அடக்கம் அதிகம்தான், ஆனால் அவர்களுக்கும் வெளி உலகம் தெரியாத காரணத்தினால் கணவன் இறந்து விட்டால் குடும்பத்தை நடத்த வழி தெரியாமல் இருந்தது அந்த காலம். ஆக அந்த காலத்திலே மகிழ்ச்சி இருந்தது, துன்பமும் இருந்தது. இந்த காலத்தில் சூப்பர், மகிழ்ச்சி இருக்குது, துன்பமும் இருக்குது. சார், அந்த காலத்தில் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த காலத்தில் எப்படின்னா அதுக்குன்னே கம்பெனி வச்சுக்கிறான். ஆமாங்க, 10,000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் 1 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்துட்றான். 50,000 ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணால் 6 மாதத்தில் பொண்ணு, 2 லட்சம் ரூபா கொடுத்தா 1 மாதத்தில் பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துட்றான் சார். அதுவும் அவனே சொல்கிறான், உங்களுக்கு தேவைப்பட்ட, நீங்கள் விரும்பிய, அடக்கமான, படித்த, கையளவு சம்பாதிக்கிற, எப்படிடா முடியும், மேனுஃபேக்சராக பண்ணுற சார், படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு அடக்கமாக எப்படி சார் இருக்கும்? அது அந்த காம்போலியே வராது. ஆனால் இவன் சொல்லுவான், 1 வருஷத்தில் பொண்ணு வைத்துருவான். இது அதில் என்ன பிரச்சனைனா சார், நம்ம போய் ஜாதகம் கொடுத்துட்டு 15,000 ரூபா கையில் கொடுத்துட்டு இருக்கிற ஜாதகத்தை 15 வாங்கி என்ன அதுலேயே சுமாராக இருக்கிற மூஞ்சியை ரெடி பண்ணி பேசி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு வச்சிங்களேன், நான் ரொம்ப கஷ்டங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நல்ல நல்ல ஜாதகம்லாம் வரும் பார்த்துக்கிறீங்களா, மாப்பிள்ளைக்கு வீடு எழுதி தரேன், மாப்பிள்ளைக்கு வீடு எழுதி தரேன், பொண்ணுக்கு 200 சவரம் போடுறேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் விதிச்சது அவ்வளோதான்னு விட்டுடலாம் சார். அந்த காலத்தில் 17 குழந்தை வளர்க்க முடியல. இந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 குழந்தை 2 குழந்தை. இவங்க சொன்னாங்களே அத்தை மாமா இல்லைன்னு, 2 குழந்தை. ஆனால் இந்த 2 குழந்தையும் வளர்க்குற மிகப்பெரிய அவர்களுடைய எண்ணம் எதுவோ, டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஏதோ ஒன்று உச்சத்துக்கு வளர்க்க முடிவது இந்த காலம், அது மகிழ்ச்சி. சரி, அதில் என்ன துன்பம் சார்? ஒரு காலத்தில் 17 குழந்தை இருக்கும்போது 10 பேர் கை விட்டால் கூட 2 குழந்தை நம்மளை பார்த்துக்குச்சு சார் அம்மா அப்பாவை. இப்போ 1-2 தான் இருக்குது சரியா? ஒன்று அமெரிக்காலேயும் ஒன்று ஜெர்மனிலையும் போயிருக்கு. அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அப்போது குழந்தைகள் குறைவாக இருப்பது இந்த காலத்தில் இன்பம், அதே நேரத்தில் அதில் துன்பமும் இருக்கிறது, அப்படி தானே? ஒரு காலத்தில் வீட்டில் திருமணம், இப்போ மண்டபத்தில் திருமணம், மகிழ்ச்சி தான். இந்த ஒன்றும் இல்லைங்க, இந்த காலத்தில் பசங்க புத்திசாலியாக இருக்கும்,
அந்த காலத்திலலாம் நான்லாம் எங்கள் அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டேன். இப்போ என் பையன் சோபால சாஞ்சின் தள்ளுப்பா டிவி மறைகிறேன்றான். பெண்கள் சுதந்திரம் கண்டிப்பாக, அந்த காலத்திலே பெண்கள் சுதந்திரமாக இல்லை, இந்த காலத்திலே நம் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்களுக்கு எது சுதந்திரம் என்று சரியாக தெரியவில்லை. சார், சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? நமக்கு பிடித்ததை மட்டும் செய்வது சுதந்திரம் இல்லை, நமக்கு பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம்தான். அந்த சுதந்திரத்தினுடைய அளவு எனக்கு தெரியல. மகாகவி பாரதி சொன்னான், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், சட்டமும் செய்வோம், சாதம் படைக்கவும். இந்த காலத்தில் பெண்கள் வந்து மாறிட்டாங்க. ஒன்று இப்படியே போயிடுச்சு, கீழே வர்றதே இல்லை, இல்லை இப்படியே போயிடும், கீழே வர்றதில்லை. ஆக பெண்களுக்கு சுதந்திரத்துடைய அர்த்தம் தெரியவில்லை. சார், கோர்ட்டில் ஒரு குடும்ப விவாகரத்து கேஸு சார், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆச்சு. ஜட்ஜி அந்த குழந்தை அந்த பொண்ணை பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜட்ஜிக்கு. ஏன்னா அந்த வயசில் ஒரு பொண்ணு அவர் வீட்டில் இருக்கு. ஜட்ஜி கேட்குறாரு, அம்மா தப்பாக நினைக்காதம்மா, நீ சின்ன பொண்ணாக இருக்க, கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு பாருமான்னு. அந்த பொண்ணு ஜட்ஜிக்கிட்ட சொல்லுது, சார் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அது யார் பேச்சையும் கேட்கலன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்துருக்குது. ஆக பெண்கள் சுதந்திரம் இருப்பது மகிழ்ச்சி, ஆனால் அந்த சுதந்திரத்தை நிறைய பெண்கள் தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அது துன்பம். ஆக அந்த காலத்திலே இன்பம் இருந்தது, இந்த காலத்திலும் இன்பம் இருக்கிறது. அந்த காலத்திலே துன்பம் இருந்தது, இந்த காலத்திலும் துன்பம் இருக்கிறது. சரி, இப்போ பட்டிமன்ற தலைப்பு அந்த காலத்திலா இந்த காலத்திலா, ரெண்டு காலத்திலையும் சொன்னால் அதை சொல்கிறதுக்காக விசா வாங்கி கொடுத்தோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். ஆனால் அதற்கு முன்னால், சாதாரணமாக பேச்சாளர்கள் நன்றாக பேசினால் அரங்கம் எழுந்து நின்று கைத்தட்டும். ஆனால் இன்றைக்கு என் மனதிலே இருப்பதை சொல்லுகிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ரசிக சபையை பார்த்து, இத்தனை ரசிகர்களை பார்த்து அந்த மகிழ்ச்சியில் சொல்லுகிறேன், இத்தகைய ரசிக கூட்டத்திற்கு பேச்சாளராகிய நாங்கள் எழுந்து நின்று கைத்தட்ட பிரியப்படுகிறோம் என்று சொல்லி எங்கள் பேச்சாளர்களை உங்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை ஒன்று சொல்லி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின் முயுவ விளக்க உரை, பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரை, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின் முயுவ விளக்க உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரை, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின் முயுவ விளக்க உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரை, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின் முயுவ விளக்க உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரை, பிறர் பொருளையும் தாம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரை, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின் முயுவ விளக்க உரை,
பிறர் பொருளையும் தாம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரே. பிறர் பொருளையும் தாம் பொருள் போலக் காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரே. பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறியெனப்படும்.